ஹெட்லைன் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆறு ராசிகளுக்கு இந்த குருவுடைய பயிற்சி, நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய விருச்சிகத்திலேருந்து வரக்கூடிய தனுசு ராசி கெட்டக்கூடிய குரு பயிற்சி, தனவரவு, ஃபினான்ஷியல் இன்கம். இப்போ ஃபினான்ஷியல் இன்கம் யாருக்கு கொடுக்கும் முதல்ல? நீங்கள் முதல்ல இது ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் லக்னம், உங்கள் தசா புதி வலுவாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ராசி பிரகாரம் யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஏதாவது இன்ஸ்டியூஷன் எடுத்துறீங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலையில் வந்து ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறீங்க, இல்லை டே டு டே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மணி மேட்டர்ஸில் ரொம்ப டீல் பண்ணுறவங்களுக்கு, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இந்த ஆறு ராசிகளுக்கு தன வரவு குரு கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு பாருங்கள். முதல்ல வந்து ரிஷபம், இந்த ரிஷப ராசி எட்டில் குரு. இப்போ எட்டில் குரு வந்துட்டாருன்னா கஷ்டம், சிரமங்கள்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் குருவுடைய பார்வை நேராக தனஸ்தானத்தில் விழுந்துடும். ஸோ தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழும் பொழுது நீங்கள் இது வரைக்கும் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்க வேறு ஒரு சோர்ஸில் கடனோ, இல்லை வேறு ஒரு சோர்ஸில் உதவியோ, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஏதோ ஒரு இன்கமோ ஜென்ரேட் பண்ணி அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து சேவிங்ஸ் கொடுக்குற ஒரு குருவுடைய பார்வை கிடையாது. கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண இது வரைக்கும் சிரமப்பட்டிருந்தீங்கன்னா இந்த முறை அந்த கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு குருவுடைய பார்வை பலனை கொடுக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தது நீங்கள் எந்த ராசியை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா குருவுடைய பார்வை அந்த ராசிலையும் விழுது, ப்ளஸ் குருவுடைய பார்வை மிதுனத்துக்கு 11, அதாவது மேஷ ராசியில் குருவுடைய பார்வை விழும், அது மிதுனத்துக்கு 11th ஹவுஸ் ப்ராஃபிட். இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பலம் என்னென்னா குருவுடைய பார்வை தன்னுடைய ராசியில் விழும்பொழுது அந்த ராசி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்லேயே வந்துடும். அடுத்தது அவங்களுக்கு 11th இடத்துல குரு பார்க்கும் பொழுது பொருளாதாரம் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சேரும், நிறைய காசு சேர்க்குறது. இப்போ இவங்களுக்கு தான் வந்து சேவிங்ஸ், இது வரைக்கும் பணமே சேர்க்காதவங்க கூட கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்பாங்க, இது வரைக்கும் ஜுவல்லே வாங்கலாம் கொஞ்சம் ஜுவல் வாங்குவாங்க, இது வரைக்கும் வீடு வாங்கலாம் வீடு வாங்குவாங்க. அப்போது ஏதோ ஒரு முதலீடு, ஒரு ஆதாயமான பலன், ஒரு லாபகரமான பலன், ஒரு தன விருத்தி, இது வரைக்கும் வியாபாரம் இல்லாதவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக திருப்திகரமாக இருக்கும். அடுத்த ராசி நம்ம பார்த்தோம்னா மிதுனத்துக்கு அடுத்தது சிம்மம், அஞ்சில் வந்து குரு. இப்போ அஞ்சில் குரு வந்தவொடனே என்ன பண்ணுறாருனா சிம்ம ராசியும் அவர் பார்வையிடுவார், சிம்மத்துக்கு 11th இடமான மிதுனத்தையும் அவர் பார்வையிடுவார். அப்போது சிம்மத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுறாருனா சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மைண்ட் ஃபுல்லாக வந்து பணம் சம்பாதிக்கிறது, முன்னேறது, க்ரோத் அடையிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ சிம்மத்துடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை 11th போய் விழுது பாருங்க மிதுனத்தில், இது உங்களுக்கு வந்து ஆதாயம், கெயின், ப்ராஃபிட், எல்லா வகையிலும் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது, தன விருத்திக்கு மெயினாக குருனால தனம்னு சொல்கிறோம். அந்த குரு 11th பார்த்துச்சார்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு நபர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டாக இருக்கார், இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவராக மாறிடுவார். அப்போ அது ஒரு ப்ராஃபிட், அவர் மூலமாக நிறைய இன்கம் வரும், சப்போர்ட் கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கிடைக்கும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி பிஸ்னஸ் லெவலவங்களாம் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் க்ரோத் அடையும். ப்ளஸ் அவங்க பசங்களால் இப்போ சிம்மத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து 60 இருக்குது, அவங்க பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு கார் வாங்கி, இந்த மாதிரியும் கெயின்ஸ் இதெல்லாம். ஸோ கெயின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா குரு 5th இடத்துல போகும்போது அவருடைய பார்வை 11th விழுதுன்னா கெயின், ப்ராஃபிட், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்காத திடீர் வரவு, திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி கிடச்சிரும். இப்போ இது கல்யாணத்து கூட எப்படி பொறுத்தலான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் மேரேஜே நடக்கலை. இப்போ இந்த முறை இந்த குரு பார்வை விழும்போது என்ன நடக்கும், 11th குரு பார்வை. இப்போ 11th என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம சொல்லப்படுறது, இன்னொன்று 11th அடிக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ், இன்னொரு ஒரு மெம்பர் வந்து ஃபேமிலி ஆட் ஆகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறா இல்லை ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்கன்னா அது ஒரு கெயின், உங்களுக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆகும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்குறது. இதெல்லாம் சிம்மத்துக்கு நடக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்க வந்து விருச்சிகம். ரொம்ப நாளாக பணத்தில் வந்து நிறைய ப்ளஸ் மைனஸ் கொடுக்கல் வாங்கலாம் சமமாக இருக்குது, கடன் கட்ட தான் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு நினச்சவங்களுக்கு இந்த விருச்சிக்கு 2nd குரு. இப்போ 2nd குரு வந்து என்ன பண்ணுவோம், அந்த தன விருத்தியை வந்து அதிகப்படுத்திகிட்டே வருவார். ஸோ ஃபேமிலிக்கு என்னென்ன தேவை
அதே மாதிரி எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், அதை எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும், ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கணும், இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, மணி ட்ரான்சாக்ஷனை டீல் பண்ணுறவங்களுக்கு, மெயினாக கொடுக்கல் வாங்கல் உள்ளவங்களுக்கு, ஆன்லைன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இந்த ஃபினான்ஷியலாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு இந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு இன்கம் கெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டான இன்கம், அதாவது கையில் பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துடும், இன்றைக்கி கேட்டால் இன்றைக்கி கிடைக்கும், உதவி கேட்டால் உடனே கிடைக்கும், சப்போர்ட் கேட்டால் சப்போர்ட் கிடைக்கும், மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்து திரும்பி கேட்டால் இப்போ உடனே போகிறோம், அந்த மாதிரி ஒரு குருவுடைய பலம் வந்து இந்த சமயத்தில் உண்டு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் வேறு வரார், சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் கொடுத்துருவார். இது விருச்சிகத்துக்கு. விருச்சிகத்துக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பத்துக்கு லாபத்தில் குரு 11 இடம். ஸோ 11th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் கெயின், ப்ராஃபிட், மணி, க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கும்போது மெயினாக வந்து வியாபாரிகள், பிஸ்னஸ் பீப்புள், ப்ளஸ் வந்து ட்ரான்சாக்ஷன், மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, டே டு டே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உள்ளவங்களுக்கு, சாதாரண ஒரு தொழிலாளி அப்படி இருந்தால் கூட இந்த மாதிரியான குருவுடைய பலன் இந்த 11 இடத்துல வந்து லாபம் கெயின். இல்லை மெயினாக வந்து கும்பத்தில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியஸ்டாக இருப்பாங்க, நிறைய இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பெரிய லெவலில் கிளிக் பண்ணி எவ்வளோலாம் பணம் பெண்டிங்கில் இருந்தோ அதெல்லாம் தேடி வரக்கூடிய பலன் கொடுக்குறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கிறது, ஆதாயம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பலன்லாம் இந்த கும்பத்துக்கு 11 இடத்துல வரக்கூடிய குரு டெஃபினட்டாக பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ கும்பம் ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக நம்ம இந்த குரு பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ராசி மீனம். இப்போ 10th குரு. ஸோ 10th குரு என்ன பண்ண போகிறாருன்னா பதவியை விட்டு, ஒரு பதவியை விட்டு வேறு பதவிக்கு மாற வைப்பார். அதன் மூலிமா அந்த குருவுடைய பார்வை வந்து தனஸ்தானத்தை விழுது, மீனத்துக்கு தனஸ்தானம் 2nd இடம், அந்த இடத்துல குரு பார்வை விடுறதுனால தனம் கொடுப்பார், பணம் கொடுப்பார். ஆனால் மீனத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சேவிங்ஸ் இருக்குமா அப்படி கிடையாது. 6th இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, அதாவது மீன ராசிக்கு 6th இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற இடம். அப்போது பணம் கொடுக்குறார், ஆனால் கடன் இருந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணம் வந்து சேரும். ஸோ ஒரு கடனை நிவர்த்தி பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, ஒரு நோயை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் இந்த குரு வந்து பார்வைப்பட்டு உங்களுக்கு வந்து தனம் கொடுப்பார், தேவையை பூர்த்தி செய்வார், பிரச்சனைகளை ஒழிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 6 ராசிகளுக்கு குரு ஃபினான்ஷியலாக இந்த ஓராண்டு அவருடைய பயிற்சியில் உங்களுக்கு வந்து தனம், லாபம், முன்னேற்றம், தேவையான பணம், தேவையான ஆதரவு, நல்ல வியாபாரம், நல்ல மணி டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல், திருப்தி, குடும்ப செலவு, குடும்பத்தை சுப நிகழ்ச்சி, அல்லது குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பலனாக குருவுடைய பேச்சாக இந்த 6 ராசிகளுக்கு அமையும். வாழ்த்துக்கள். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லி நம்மளை வந்து அணுகுமுறை செய்கிறாங்க. எங்ககிட்ட ஜாதகமே கிடையாது, நான் என்ன ராசி தெரியாது, என்ன லக்னம் தெரியாது, என்னோடய திசை என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற பலன் நான் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற ஒரு சாதாரண கேள்வி தான் இது. ஆனால் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஒரு ஹாரஸ்கோப்பை ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன யோகம் இருக்குது, அதில் என்ன பலம் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜாதகத்துடைய ஒரு ஹாரஸ்கோப் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த லிங்கை பயன்படுத்தி முதல்ல ஹாரஸ்கோப் உங்களை பர்சனலாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எங்களால் இந்த ஹாரஸ்கோப் சப்போர்ட் கொடுக்க முடியல, ப்ளஸ் அதில் ப்ரிடிக்ஷன்ஸோடு இருக்குது, 62 பக்கத்துக்கும் மேலான ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுடைய நட்சத்திர பலன்கள், உங்களுடைய லக்ன பலன்கள், உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் உள்ள பிளானட்டரி பொசிஷன்ஸுடைய பலன்கள், தசாபுதி பலன்கள், எல்லா ஸ்கோரும் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிளாகவும் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே லிங்க்கில் இருக்குது, lifehoroscope.in. இந்த லிங்க்கில் போகும்போது நீங்கள் சாம்பிள் ஹாரஸ்கோப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஹாரஸ்கோப் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிஸ்பிளேலே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 12:02 பிறந்த நைட்டு, ஸோ இதை நான் 16th எடுத்துக்கோ இல்லை 17th எடுத்துக்கோ, இந்த மாதிரி டேட் கன்ஃபியூஷன்ஸ், நட்சத்திர கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் தான் இந்த ஹாரோஸ்கோப்பை வந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் lifehoroscope.in.